பிரான்சில் தாயின் கவனையினும் கடும் வெப்பம் தாங்க முடியாமல் உயிரிழந்த குழந்தை. பிரான்சில் தாயின் கவனையினத்தால் வாகனத்தில் மறந்துவிட்டு சென்ற குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை லூஆழே நகரில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிற்பகலில் சூரிய ஒளிக்கு நேராக நிறுத்தப்பட்டிருந்த காரில் 9 மாத குழந்தை உயிரிழந்துள்ளது. செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணி அளவில் 9 மாத குழந்தையின் இதய சுவாசம் நின்றுவிட்டதாக கூறி தீயணைப்பு பிரிவிற்கு அழைப்பு கிடைத்துள்ளது. குழந்தையின் தாயான 35 வயது பெண்ணிடமிருந்து கிடைத்த அழைப்பிற்கமைய சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தை வந்தடைந்தனர். தாயின் கைகளில் மயங்கிய நிலையில் குழந்தை இருந்ததாகவும் உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் குழந்தையின் உயிரை காப்பாற்ற முடியாமல் போனதாக தெரிவிக்கப்படுகிறது. குழந்தை தாயார் தனது குழந்தையுடன் சூப்பர் மார்க்கெட் சென்றுள்ளார். பின்னர் வீட்டிற்கு வந்தவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு பொருட்களை வீட்டிற்குள் கொண்டு சென்றார். எனினும் வாகனத்தில் குழந்தை இருப்பதனை அவர் மறந்துவிட்டு சென்று பல மணி நேரங்களின் பின்னரே தேடியதாக தெரிய வந்துள்ளது. வாகனத்தின் உள்ளே 62 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை விசாரணை அதிகாரிகள் பதிவு செய்தனர். செவ்வாய்க்கிழமை லூஆழே பகுதியில் வெப்பநிலை 37 பாகை செல்சியஸை தாண்டிய நிலையில் காணப்பட்டது. சம்பவத்தின் போது தென்பகுதியில் இருந்த குழந்தையின் தந்தைக்கு பிற்பகல் தகவல் வழங்கப்பட்டது. குழந்தையின் பிரேத பரிசோதனை செய்யப்படும் என அதிகாரிகள் கூறினர்.